வணக்கம் நண்பா, நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட்போன் வேர்ல்ட் தமிழ். ரியல்மி தரப்புல இருந்து ரியல்மி 8S 5 இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஸ்மார்ட் போனோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, ஒரு ஃபுல் ஸ்பெக்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த போன் பார்த்தா நம்ம இந்தியாவில் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ரியல்மி இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் சும்மா வந்து ஒரு ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்றது இருந்தாலும் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் வந்து ஒரு எஸ் இல்லை ஐன்னு வந்து போட்டு ஸ்மார்ட் போன்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கஸ்டமர்ஸை பயங்கரமாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ரியல்மி 8S 5 டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பில் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன் வந்து அந்த டேட்லி ப்ளோவோ டிசைனோட கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்க. IPS LCD டிஸ்பிளேனால் உங்களுக்கு வந்து சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இந்த ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபோனோட பெரிய செல்லிங் பாயிண்டாக இருக்க போது இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் மீடியடெக்கோட Dimensity 810 ப்ராசர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராசர் வந்து மீடியடெக் இனிமேல் தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ லேட்டஸ்ட் ப்ராசர் இந்த ஃபோனில் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 MHz ஒரு ஆக்டா கோர் ப்ராசர் மீடியடெக் Dimensity 810 உங்களுக்கு வந்து ஒரு 10% இல்லை 15% வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக கிடைக்கும். 5G ஸ்மார்ட் ஃபோனால் எப்பவுமே வந்து கேமரா வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். இந்த ஃபோனோட மெயின் சென்சர் மட்டும் தான் உங்களுக்கு இப்போதைக்கு வந்து தெரிய வந்துருக்கு. 64 MP மெயின் சென்சர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இதுப்போ வந்து உங்களுக்கு 8 MP அல்ட்ரா ப்ளஸ் 2 MP மேக்ரோ சென்சர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து 16 MP செல்ஃபி ஸ்னாப்பர் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபோன் வந்து மல்டிபிள் ஸ்டோரேஜ் கனெக்ஷன் வந்து வரப்போது பேஸ் மாடலில் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. இது போக 8GB RAM 250GB ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வந்து வரப்போகுது. அதுபோக வந்து 5GB வெர்ச்சுவல் ரேமும் வந்து இந்த ஃபோன்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்ஃபோன் ஜாக் சப்போர்ட் இருக்குது. அதுபோக வந்து USB Type-C போர்ட் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி சைமண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் Android 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் Realme UI 2.0 வந்து போட்டு கொடுக்குறாங்க. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து 33W டாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு தகவல் வந்துருக்கு. Realme 8S வந்து இந்தியாவில் Q3 வந்து லான்ச் ஆயிடும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனோட பேஸ் மாடல் ப்ரைஸ் அரௌண்ட் 16,000 இல்லை 15,000 இருந்துச்சுன்னா கொஞ்சம் டீசென்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த லான்ச் வந்து தேவையில்லாத லான்ச் தான். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ F3G கேமிங் ரிவ்யூலாம் வந்து போட்டிருக்கோம். இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணா லைக் பண்ணுங்க, அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.